Radio City, Crime and City. Only on Radio City. இந்த உலகத்துல ஒரே மாதிரியான உருவ தோற்றம் கொண்டவர்கள் ஏழு பேர் இருப்பாங்க அப்படின்றத நம்ம பேச்சு வழக்கில் கேள்விப்பட்டிருக்கோம். சில பேரை பார்த்து கூட இருப்போம், நம்மள மாதிரியே இருக்கான்ல, இல்லை நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருவருடைய சாயலை கொண்டவனாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லியிருப்போம். உண்மையிலே இந்த மாதிரி ஒரே தோற்றம் கொண்டவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை கொண்டவர்களாக இருப்பார்களா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனின் டிஎன்ஏவும் வேறுபட்டது, மாறுபட்டது. இப்போ ட்வின்ஸாக இருந்தாலும் கூட, அதாவது இரட்டையர்களாக பிறந்தாலும் கூட அவர்களுடைய டிஎன்ஏ ஒரே மாதிரி இருக்குமானா? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு கேஸ் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. அவங்க யாரு அப்படின்றத இந்த கதைகளுக்குள்ள நீங்கள் டிராவல் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த ஒரே மாதிரி உருவ அமைப்பை கொண்டவர்கள் ஒரே மாதிரி குணாதிசயங்கள் கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள், செயல்கள் நம்ம கிட்ட இருந்து வரும்போது நம்மளை மாதிரி இருக்கிறவங்க கிட்டேயும் அந்த மாதிரியான தாக்கம் இருக்குமா அப்படின்னா சம்டைம்ஸ் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ரிசர்ச் சொல்லுது. சரி, கதைக்குள்ள போகலாம். கிரைம் அண்ட் சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க, வித் மீ ரேடியோ சிட்டி சியான். என் கூட வழக்கம் போல பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காத போலீஸ் ஸ்டேஷன். ஏன் அப்படின்னா ஃபேக் கால்ஸே கிட்டத்தட்ட 1000 மேலே வரும். சம்மந்தமே இல்லாமல் கால் பண்ணி என்னென்னமோ பேசுவாங்க. அப்படி இருந்தாலும் கூட எல்லா கால்ஸையும் அட்டன் பண்ணி அதற்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறது தான் போலீஸ்காரங்களுடைய வேலை. அப்படி ஒரு பரபரப்பான வேலையில் டெலிஃபோன் மணி அடித்து கொண்டிருந்தது. ஹலோ சார், இங்க ஏரியா கவுன்சிலர் செத்து போய் கிடக்குறாரு சார், யாரோ குத்தி போட்டுட்டு போயிருக்காங்க. கவுன்சிலரா? சரி, எந்த ஏரியா? ஸ்பாட்ட சொல்லு. வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சார். சார், ஏதோ மாட்டறா சார், ஏரியா கவுன்சிலர் குத்தி போட்டாங்களா? நம்ம 4 minutes அவனை கூட்டு ஸ்பாட்டுக்கு போறேன், போயிட்டு உங்களுக்கு என்னன்னு அப்டேட் பண்றேன். ஹலோ சார், கொலை நடந்திருக்கு சார். தெரியும் தெரியும், உங்க ஏரியா கவுன்சிலர் தானே? இல்ல சார், கவுன்சிலரோட அண்ணன் சார். என்னது, கவுன்சிலர் அண்ணனா? ஆமா சார். ஓ, அப்ப செத்து போனது கவுன்சிலர் இல்லையா, அவங்க அண்ணனா? இந்த ஸ்பாட் கூட ஏதோ வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாண்ட் தானே? இல்ல சார், இது பாரதி பார்க் கிட்ட. யோ, என்ன வளர்ற, ஒருத்தன் வாட்டர் டேங்க்னு சொல்றான், நீ பாரதி பார்க்னு சொல்ற? என்ன காலே போதையை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி ரந்து பண்றீங்களா? அப்படிலாம் இல்ல சார், கவுன்சிலரோட அண்ணன் சார் செத்து கிடக்குறாரு சார். யோ ஏட்டே, என்ன அங்க பிரச்சனை? சார், ஒருத்தன் கால் பண்ணி கவுன்சிலர் செத்து போயிட்டாருன்னு சொல்றான், இப்போ ஒருத்தன் கால் பண்ணி கவுன்சிலர் அண்ணன் செத்துட்டாருன்னு சொல்றான், வேற வேற ஸ்பாட் வேற சொல்றானுங்க சார். போறதுக்கு முன்னாடி கால் பண்ணி சொல்லிட்டு போ. சரிங்கய்யா. திடீர்னு வந்த ஒரு ஃபோன் கால், எங்க ஏரியா கவுன்சிலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கால், இந்த பக்கம் இல்லைங்க எங்க கவுன்சிலரோட அண்ணனை கொண்டுட்டாங்கன்னு ஒரு கால், டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து நம்ம ஜூரிஸ்ட்ரிக்ஷனில் 2 murders நடந்திருக்கு, என்ன பண்ணுறீங்க, போய் பாருங்கன்ற மேலிடத்து ப்ரெஷர். இந்த 3 விஷயங்களையும் தாங்கி கொண்டிருந்தது அந்த B1 போலீஸ் ஸ்டேஷன். ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க A2 ஒரு பக்கம், SI ஒரு பக்கம். இந்த மர்டருக்கான க்ளூ ஏதாவது கிடைக்குமான்றது தான் முதல் இன்வெஸ்டிகேஷனில் எல்லா போலீஸ்காரர்களுடைய மனதிலும் இருக்கும். ஆனால் அவங்க தேடி போன விஷயம் அங்கே கிடைச்சிதா தெரிஞ்சுக்கலாம். ஏ, தள்ளு தள்ளு தள்ளு, நவருங்க. ஏ, எப்போ 4 minutes அவனே, இந்த ஃபாரன்சிக் எல்லாம் வந்தாச்சா? சார், வந்துட்டாங்க, ஒர்க் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு, ஆம்புலன்ஸும் வந்துட்டுருக்கு. ஏ அப்பா, இந்த பாடி யார் ஃபஸ்ட்டு பார்த்தது? நான் தான் சார், பால் பாக்கெட் வாங்கிட்டு வரும்போது பார்த்தேன். அப்போ இந்த ஏரியாவில் யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தாங்களா? அதெல்லாம் யார் இல்லை சார். அந்த பெருமாள் டாக் ஸ்குவாட் வந்துச்சா? சார், பண்ணுச்சு. அப்புறம் அந்த போஸ்ட் கம்ப வரைக்கும் ஓடி போய் நின்றுச்சு. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? சில தடையம் கலெக்ட் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். ஈவினிங் லேபில் வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். இப்போ பாடியை அட்டாப்சிக்கு அனுப்புங்க. என்ன ஆச்சு?
என்னது அப்டேட் பண்றியா? உன்னை அப்டேட் பண்ண சொல்லல. அக்யூஸ்ட யாருன்னு கண்டுபிடிச்சு 24 hours குள்ள அரெஸ்ட் பண்ணனும். இல்ல நடக்கறதே வேற. பண்ணிடுறேன் சார். ஓகே சார். ஏடே அங்க என்ன ஸ்டேட்டஸ்? மேல இருந்து ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஏதாவது லீட் இருக்கா? கொலைக்கான காரணம், மோட்டோ, வெப்பன்ஸ் ஏதாவது இருக்கா சொல்லியா? சார் ஒரு சில சாம்பிள்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா லேப்ல ஈவினிங் தான் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா கொலைக்காரன் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் பத்தி ஒன்னும் தரல சார். ஏன்னா மர்டர் நடந்த இடத்துல இருந்து 500 meters வரைக்கும் பெருசா எந்த வெப்பனும் கிடைக்கல சார். சஸ்பெக்டபிளா எந்த வண்டியும் இல்ல. ஆனா ஒண்ணு சார், அந்த பார்க்கு முன்னாடி ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சதும் உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன் சார். சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா ஜிஹெச்க்கு போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கலெக்ட் பண்ணிங்க. நான் அப்படியே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் போய் அந்த ரிசல்ட்டை நான் கலெக்ட் பண்ணி வேண்டியிருந்தேன். 403 இங்கே பக்கத்தில் ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா பாருங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஃபுட்டேஜ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு நேராக வந்துருங்க. முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லை. இப்போ எல்லாருமே சிசிடிவி கேமராவை பெரும்பான்மையாக நம்பி இருக்காங்க. ஏன், கோவில்களில் கடவுளையே இந்த சிசிடிவி கேமரா தான் கண்காணித்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக ஏதாவது ஒரு லூப் கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சப் இன்ஸ்பெக்டர் ஏட்டுக்கும் அங்கிருந்த கான்ஸ்டபிளுக்கும் பக்கத்தில் கிடைக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை மறக்காமல் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கிளம்புறாங்க. எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ்லையுமே நாம் எதிர்பார்க்குற விஷயங்கள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அக்யூஸ்ட் அதாவது கிரிமினல்கள் மேக்சிமம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுல கில்லாடிகள். இன்னும் ஒரு படி மேலே போனால் ஜாமர்லாம் வச்சு அந்த சிசிடிவியை ஹேக் பண்ணி அதை செயல்படாமல் செய்து அதற்கப்புறம் நடந்த கிரைம்லாம் கூட உண்டு. இப்போ சமீபமாக இதெல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. B1 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த கால் பிரகாரம் அந்த ஏரியா கவுன்சிலரும் அவருடைய அண்ணனும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவலை தொடர்ந்து ஸ்பாட்டுக்கு A2 SI அப்படி ரெண்டு பேராக பிரிஞ்சு போய் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து சில தடயங்கள்லாம் சேகரித்த பின்னர் பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போய் அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அட்டாப்சியை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 87% உண்மையை தெரிவிப்பது இந்த போஸ்ட்மார்ட்டம் தான். காஸ் ஆஃப் டெத் அப்படின்றது இதன் மூலமாக தான் தெரிந்து கொள்ளப்படும். ஒருவேளை அது தற்கொலையாக இருக்கிற பட்சத்தில் இது தற்கொலை அப்படின்னு அந்த கேஸ் முடித்து வைக்கப்படும். அது கொலையாக இருக்கிற பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய டயக்னோசிஸை வச்சு கேஸ் அந்த ரூட்டில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது முடிஞ்சு ரிப்போர்ட்காக ஏட்டு காத்துட்டு இருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிச்சுங்களா? எஸ் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அண்ணன் தம்பிக்கு ஒரே டைமில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா ரெண்டு பேரும் ஒரே டைமுக்கு ஒரே மாதிரி செத்து போயிருக்கானுங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க, ஒரே டைமா, ஒரே மாதிரி சாவா? அது எப்படி ஒரே டைமுக்கு ரெண்டு பேர் சாக முடியும்? கரெக்ட், குட் க்வெஸ்சன். பட் அதை கண்டுபிடிக்கிறது உங்கள் வேலை, ஏன் வேலை இல்லை. டாக்டர் பின்னையா எப்படி செத்தான், எத்தனை மணிக்கு செத்தான்னு தான் சொல்ல முடியும். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் எப்படி செத்தாங்கன்னு நீங்கள் தானே கண்டுபிடிக்கணும். டாக்டர் டென்ஷன் ஆகாதீங்க டாக்டர். காஸ் ஆஃப் டெத்து இந்த டைமிங்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆளுங்கட்சி கவுன்சிலர் வேற, ஏகப்பட்ட ப்ரெஷர் டாக்டர். எது எவனா வேணா இருக்கட்டும், இந்த ரூம்குள்ளே எல்லாம் போனந்தான். எவனை அறுத்தாலும் உள்ள ஷிட்டு தான் இருக்கும். ஐயா என் வேலைக்கு உழவு வச்சிடாதீங்க, மேற்கொண்டு மேலே ஏதாவது சொல்லுங்க, நான் மேல் இடத்துக்கு தகவல் சொல்லணும். சரி நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேரும் நைட்டு 11 மணிலிருந்து 11:10 செத்து போயிருக்கணும். மோட் ஆஃப் டெத்து ஆர்கான்ஸ் டேமேஜ், அதாவது லிவர், கிட்னி, கால் பிளேடர்னு மூணுமே காலி. வெப்பன் வந்து ஒரு 7-inch ஷார்ப்பு நைஃப் இருக்கலாம். ரைட் சைடு விலா எலும்பு கீழே வேகமாக கத்தியை சொருகினதுனால கத்தி டயஃப்ராம் தாண்டி லிவரை ஓட்ட போட்டு கிட்னியை கிழிச்சு கால் பிளேடரை காலி பண்ணியிருக்கு. பிளட் லாஸு, ஆர்கான் டேமேஜ், அதனால் சாவு. இவனுங்களும் நல்லா சரக்கு, உடலில் ஆல்கஹால், சைடிஷ்னு சாப்பிட்ட தந்தூரி சிக்கன்லாம் பாதி செரிமானமாகாத நிலையில் அப்படியே இருக்குது. அப்புறம் டாக்டர்? அப்புறம் என்ன, என் விழுப்புரம், நான் கதையாக சொல்கிறேன், இதான் ஃபீட்பேக். ஒரே டைமுக்கு ரெண்டு பேரும் செத்துருக்கானுங்க. ஆல்கஹாலும் பிளட்டில் மிக்ஸ் ஆகிருக்கு. கொலகாரம் கூட போராடி இருப்பானுங்க போல இருக்குது. கையில் ஒரு தலைமுடியும் நகத்தில் கொஞ்சம் சதையும் இருக்குது. லேபுக்கு அனுப்பியிருக்கேன், ஈவினிங் ரிசல்ட் வந்துடும். தேங்க்ஸ் டாக்டர். ஐயா சொல்லுங்க. ஏட்டே என்ன ரிப்போர்ட்டு? கொலைக்கு யூஸ் பண்ண வெப்பன் கத்திங்க. கத்தினா வெற்ற கத்தி இல்லைங்க, குத்துற கத்தி. ஒரு 7-inch இருக்கலாம். உள்ள மல்டிபிள் ஆர்கன் டேமேஜ் ஆன். அதுவும் இல்லாமல் இவனுக்கு ரெண்டு பேரும் குடியில் இருந்திருக்கானுங்க. வேற ஆ ரெண்டு பேரும் ஒரே டைம்ல செத்துருக்கானுங்க. என்னது ஒரே டைமா? ஆமாங்கய்யா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடித்த டாக்டர் ஹென்றி
சொன்ன ரிப்போர்ட் பிரகாரம் அதிர்ச்சியானது ஏட்டையா தான். ஏன்னா சில சமயங்களில் சில முடிச்சுகள் கடைசி வரைக்கும் அவிழ்க்கவே பட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரே டைமில் ரெண்டு பேரும் ரெண்டு விக்டீமும் இறந்து போயிருக்காங்க அப்படின்றது. இது எப்படி சாத்தியம்? அந்த நேரத்துக்கு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் எங்கெங்கோ யாராரோ சாகலாம், ஆனால் ஒரே ஏரியாவை சேர்ந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே டைமுக்கு இறந்தது அப்படின்றது ஒரு ஆச்சரியக்குறி அப்படின்றது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். மீன் டைம் இப்போ ஒரு விபத்து நடக்கிறது, பேருந்து விபத்து, அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னா, போஸ்ட்மார்டம் ஆய்வறிக்கை பார்க்கும்போது ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்குமான இறப்பு நேரம் மாறுபடும். ஆனால் இது எப்படி ஒரே டைமில் ரெண்டு பேரும் செத்துருக்காங்க? இதற்கான விடை கிடைக்குமா? ஒரு கிரைம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் கட்ட அறிக்கை தாக்கல் செய்வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி தான் அடுத்தடுத்த டேட்டா பேஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படி B1 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த கால் பிரகாரம் ஏரியா கவுன்சிலரும் அவங்க அண்ணனும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், தடயங்கள்லாம் சேகரிக்கப்பட்டு இருக்கு, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் பிரகாரம் ரிசல்ட் லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் பாடியை அட்டாப்சி பண்ணி முடிச்சாச்சு. அட்டாப்சி பண்ண மருத்துவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு விக்டீமும் ஒரே டைமுக்கு இறந்து போயிருக்காங்க, ஒரே மெத்தடில் இறந்து போயிருக்காங்க, ஸ்டைல் ஆஃப் கில்லிங்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏட்டையாவுக்கு. ஏன் அப்படின்னா, கொலைகாரன் எப்போதும் விட்டு செல்கிற விஷயம் இல்லை ஒரு தடயம் ஒரே மாதிரி இருந்தாலும் கொலை ஒரே மாதிரி இருப்பது ரொம்ப ரேரான ஒரு சம்பவம். அதே மாதிரி நமக்கான தடயம் விக்டிம் பாடியிலேருந்து மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர்லேருந்து கூட கிடைக்கலாம். அது விட்டுட்டு போன வண்டியாகவோ இல்லை சிதற விட்டு போன ஏதோ ஒரு பொருளாகவோ இருக்கலாம். சேம் டைம் இப்போது சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கூட இந்த ரோல் ப்ளே பண்ணுது. அப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி ஃபுட்டேஜ் பற்றின விஷயங்களை அவங்க ஆரம்பித்தாங்க. சார், நீங்கள் கேட்ட மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பென்ட்ரைவில் வாங்கிட்டு வந்திருக்கு சார். ஏட்டு, நீங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? ஆ, ஆச்சு சார், காலையில் வாங்கிட்டேன். சரி, அந்த ரெண்டையும் ப்ளே பண்ணுங்க. ஐயா, இங்க பாருங்கய்யா, இவன் தான் கொலைக்காரன். என்ன சொல்ற ஏட்டு? என்ன, யாரு? இங்க பாருங்க சார், கவுன்சிலர் வண்டி வரும்போது புல்லட்ல எதிர வந்து வழிமுறைக்கிறான், டோரை திறந்து கவுன்சிலர் இழுக்கிறான், அந்தாலும் இவன் கூட சண்டை போடுறான், பாக்கெட்ல இருந்து கத்தி எடுத்து விழாவிலே குத்துறான் பாருங்க சார். அப்படியே ஜூம் போங்க, அந்த ஆள் யாருன்னு பாருங்க. ஆளு நல்லா வாட்ட சட்டமா இருக்கானே சார், மேபி ஒரு 25 இருந்து 28 இருக்கலாம். மாஸ்க் வேற போட்டிருக்கான் சார், முகம் கிளியரா தெரியல. ரைட்டு, இது போதும், இவட எப்படியாவது ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிடலாம். அந்த இன்னொரு பென் டிரைவ் இருக்குல்ல, அதை போடுங்க சார். என்ன சார் இது? என்ன ஏட்டு? சார், அதே ஆள் சார், அதே மாதிரி வழிமறிச்சு கவுன்சில் அண்ணனை கொண்டிருக்கான் சார். ரெண்டு ஃபுட்டேஜ்லையும் டாக்டர் சொன்ன மாதிரியே சாவு கரெக்டாக 11:10 நடந்திருக்கு சார். அப்படின்னா சார், ஒரே ஆள் சார், ரெண்டு வேற வேற லொக்கேஷனில் எப்படி சார் ஒரே டைமில் கொலை பண்ண முடியும்? ஏன், இங்கே பண்ணிட்டு அப்புறம் அங்கே போய் பண்ணியிருக்கலாம்ல, சிசிடிவியை ஹேக் பண்ணி டைம் லேப்ஸ் பண்ணியிருக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமா என்ன? அது ஓகே சார், ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் செத்துருக்காங்களே. இங்க கொலை பண்ணிட்டு திரும்ப அங்க போய் கொலை பண்ணுனா குறைஞ்சது 20 ஆகும் சார். அப்படின்னா ரெண்டு பேரும் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? இந்த சிசிடிவி பாருங்க, ஒரே மாதிரி உருவம், ஒரே ஹைட்டு, அதே பாடி லாங்குவேஜ், ஒரே மாதிரி சட்டை, மாஸ்க்கு, பர்பஸா கேமரால முகம் தெரியற மாதிரியே பண்ணியிருக்கான். எனக்கு என்னமோ இவன் ஒரே ஆளுன்னு தான் தோணுது. பட் ஹலோ டாக்டர், சொல்லுங்க. சார், லேப் ரிசல்ட் வந்துருச்சு. கையில் கிடச்ச தலைமுடி, நகை இடுக்கில் கிடச்ச சதையை வச்சு பார்க்கும்போது 28 மதிக்கத்தக்க ஆண், லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கலாம். தேங்க்ஸ் டாக்டர். சார், ஃபோரன்சிக் லேப்லேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு, சஸ்பெக்டுக்கு 28 இருக்கலாம், ஆம்பளை, லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கலான்னு சொல்கிறாங்க. கடவுளே, இது என்னையா புது குழப்பம்? ரெண்டு பாடியிலேருந்து எடுத்த சாம்பிள் ரிசல்ட் சொல்கிற விஷயம், அக்யூஸ்ட் ஒரே 28 உள்ள ஆண், அதுவும் லெஃப்ட் ஹேண்டர், ரெண்டும் ஒரே ஆளாக இருக்குமோ? ரெண்டு இடத்துல ஒரே ஆள் எப்படி சாத்தியம்? மொத்தமா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ பெரிய குழப்பத்துக்கு உள்ளா இருந்தது அந்த காவல் நிலையம். குறிப்பா அந்த காவல் ஆய்வாளருடைய மனசுல ஓடிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, அது எப்படி ஒரே ஆள் ரெண்டு வேற வேற லொகேஷன்ல ஒரே டைம்ல கொலை பண்ண முடியும்? ரெண்டு ஆளா இருக்கிற பட்சத்துல கூட சாம்பிள் ரிப்போர்ட் சொல்ற விஷயம் ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்றது. வேற வேற ஆளாக இருந்தாலும் கூட இந்த லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே ஒரு ஒத்துமை வராது. இப்படி பல குழப்பங்களுக்கிடையே அந்த ஆய்வாளர் யோசிக்கும் போது மீண்டும் அவர் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, ரெண்டுமே ஒரே ஆளா இல்லை ரெண்டு இடத்துல வேற வேற ஆளா? அப்படி ஒரே ஆளாக இருந்தால் ரெண்டு இடத்துல ஒரு ஆள் எப்படி சாத்தியம்?
இது சாதாரணமாகவே எல்லாருக்கும் எழுகிற கேள்வி தான். ஆனால் ரொம்ப டீப்பாக யோசிக்காமல் மேலோட்டமாக பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் அப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டா கேஸில் ஒரு சுவாரஸ்யம் குறைஞ்சிடும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் அந்த காவல் ஆய்வாளருக்கு தெரிஞ்சுதா? சாதாரணமாகவே ஒரு கிரைம் நடக்கும்போது அதற்கான அழுத்தம் அந்த காவல் நிலையத்திற்கு கூடும். ஏன்னா அடுத்த 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளியை கண்டுபிடித்தாக வேண்டும். லேட் பண்ண பண்ண அது அவனுக்கான ஒரு எஸ்கேப்பிங் டைமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது 2 மர்டர் நடந்திருக்கு, சேம் டைம், அதில் ஒருவர் அரசியல் சம்பந்தப்பட்டவர் அப்படின்னும் போது அதற்கான ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பிரகாரம் 28 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண், லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு தகவல். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பிரகாரம் 2 பேரும், அதாவது 2 விக்டீமும் ஒரே டைமுக்கு தான் இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். இதையெல்லாம் சேர்ந்து அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் பார்க்கும்போது ஒரே சட்டை, ஒரே மாதிரி மாஸ்க் போட்ட ஒரு நபர் இதை பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. யோ 407, இந்த செத்து போன 2 பேர் பற்றி கேட்டேனே சார். தம்பி ஆளுங்கட்சி கவுன்சிலர், அண்ணன் அவனுக்கு சப்போர்ட்டு, இவனுங்க 2 பேரும் சேர்ந்து செய்யாத பாவம் இல்லை. ஊரடிச்சு உலையில போடுறவனுங்க சார். ராத்திரியில் போதையை போட்டுட்டு பொம்பளை ஷோக்கு வேற. மொத்தத்தில் அவங்க ஏரியாவில் இவனுங்க மேலே நல்ல அபிப்பிராயம் யாருக்குமே இல்லை சார். ஆனால் மினிஸ்டரோட ஸ்ட்ராங் சப்போர்ட், மாவட்டத்தோட சிபாரிசுன்னு எலெக்ஷனில் சீட் வாங்கி ஜெயிச்சிருக்கான். இவனுங்க கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்த லிஸ்ட் பெருசு சார். அப்போது இவங்களால் ஏமாத்தப்பட்ட யாரோ ஒருத்தன் தான் கொண்டிருக்கணும் அதானே? அப்படியும் இருக்கலாம் சார். ஆனால் இவங்க கிட்ட பகை எதுக்குன்னு ஒதுங்கி போனவங்க தான் அதிகம். 403, உங்ககிட்ட சொன்ன வேலை என்னாச்சு? ஐயா, இவனுங்க 10 மணிக்கு பாருக்கு போயிருக்கணும். அங்கேருந்து ஃபுட்டேஜ், சிக்னல் ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணதில் சஸ்பெக்ட் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அதே மாதிரி குடிச்சிட்டு வெளியே வரும்போது யாரும் ஃபாலோ பண்ணல. அண்ணனும் தம்பியும் ஆளுக்கு ஒரு வண்டியில் ஏறி கிளம்பியிருக்காங்க. கொலை நடந்த ஸ்பாட் வரைக்கும் எந்த சஸ்பெக்டும் இல்லை சார். நாம் அந்த ஃபுட்டேஜில் பார்த்த மாதிரி அண்ணனும் தம்பியும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போகும்போது தான் இது நடந்திருக்கு. அப்போ கூட ஆப்போசிட் டைரக்ஷனில் அக்யூஸ்ட் வந்து வண்டியை மறைச்சி சண்டை போட்டு கத்தியில் குத்திருக்கான். அப்போ கூட ஒரே ஆள் எப்படியா 2 இடத்துக்கு போக முடியும்? ஆமாங்கய்யா, நைட் டைமில் போகிறதுக்கு 2 இடத்துக்கும் குறைஞ்சபட்சம் 15 மினிட்ஸ் ஆகும். டே டைம்னா டிராஃபிக்கில் இன்னும் ஜாஸ்தி ஆகும் சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரே மாதிரி ஹைட்டில் உள்ள ஆளை செலக்ட் பண்ணி ஒரே மாதிரி சட்டை மாஸ்க்லாம் போட்டு இதை பண்ணியிருக்கலாம். சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஏன் இதெல்லாம் சிசிடிவியில் தெரிகிற மாதிரி அவன் பண்ணான்? நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணதான் சார். என்னையா சொல்கிற சார்? ஒரே ஆள் எப்படி 2 இடத்துல கொலை பண்ணியிருப்பான்னு நம்ம யோசிக்கும் போது அந்த டைம் போதும் சார் அவன் தப்பிக்கிறதுக்கு. ஐ மீன், நம்ம கன்ஃபியூஸ் ஆகுற அந்த கேப்பில் அவன் எஸ்கேப் ஆயிடும் சார். இல்லை ஏட்டு, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு, அது என்னன்னு தான் பிடிப்பட மாட்டேங்குது. ஒரே ஒரு க்ளூ கிடைச்சா போதும், இந்த கேஸ் முடிஞ்சிடும். அந்த காவல் நிலையத்திற்கு வந்த டெலிஃபோன் கால் பிரகாரம் அந்த ஏரியா கவுன்சிலர் அவருடைய அண்ணனும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பிரகாரம் 2 பேரும் ஒரே டைமுக்கு இறந்துருக்காங்க. சேம் டைம் அந்த சடலங்களிலிருந்து கைப்பற்றப்பட்ட சில சாம்பிள் சொல்கிற விஷயம், ஒரு 28 வயது மதிக்கத்தக்க ஆணாக இருக்கலாம், லெஃப்ட் ஹேண்டு அதாவது இடது கை பழக்கம் உள்ளவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 விக்டீமும் ஒரே டைமுக்கு இறந்து போன ஒரு தகவலும் இருக்கிறது. இதையெல்லாம் மீறி சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது ஒரே மாதிரி சட்டை, ஒரே மாதிரி மாஸ்க் போட்ட ஒரு நபர் ஒரே டைமுக்கு 2 இடத்துல அப்பியர் ஆகிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக. ஆனால் அது நடந்திருக்கு. அப்போது அதில் இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, ஒருவேளை சிசிடிவி ஃபுட்டேஜை டைம்லாப்ஸ் பண்ணியிருந்தா? இப்படி பல சிக்கலான சவால்கள் இருந்தாலும் சில நேரங்களில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கள் மூலமாக இது உடைக்கப்படும். அது நம்ம கேட்கிற ஏதோ ஒரு விஷயமோ, பார்க்குற ஏதோ ஒரு நபரோ, இல்லை பேசுகிற ஏதோ ஒரு வார்த்தையோ இதை சடார்னு அப்படியே திருப்பி போட்டுரும். அப்படி ஒரு சம்பவத்துக்காக தான் இந்த என்டையர் போலீஸ் ஸ்டேஷனும் காத்திருந்தது. முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி போனால் உதைக்குது, என்னையா கேசுது. ஒரு ஆள், 2 வெவ்வேறு இடம், ஒரே மாதிரி ஸ்டைலு, இதில் லெஃப்ட் ஹேண்டர் வேற. சார், நம்ம வேணா அந்த ஏரியாவில் இருக்க 28 வயசு பசங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கலாமா? எத்தனை பேரை விசாரிப்பீங்க? தமிழ்நாட்டிலே பெரிய சட்டமன்ற தொகுதி இது, 500,000 பேருக்கு மேலே ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஏதாவது நடக்கிற கதையை சொல்லுங்க ஏட்டையா. சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் படி அக்யூஸ்ட் புல்லட்டில் வந்து தான் காரை வழிமறித்து கொலை நடக்குது. அந்த புல்லட்டை கொலகாரம் எங்கேயுமே விட்டுட்டு போகல. ஸோ அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணால் அது கடைசியாக திருட்டு வண்டின்னு தெரிய வரப்போகுது. கொலை கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போய் அப்புறம் திருட்டு கேஸை கண்டுபிடிப்பீங்க. ஏயா, இவ்வளோ பிளான் பண்ணி தெளிவாக பண்ணுறவன் அதை யோசிக்க மாட்டானா? இப்போ என்ன தான் பண்ணுறது சார்? கண்டுபிடிக்கணும். சின்னதாக ஒரு க்ளூ இல்லை, ஒரு அடையாளம், தடயம், இப்படி ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா போதும்.
சொல்லுடே, என்ன விஷயம்? என்னங்க ஈவினிங் மறந்துட போறீங்க, மறக்காம வந்துருங்க. என்ன மறந்துட போறீங்க, எங்க வரணும்? ஒழுங்கா சொல்லி தொலை. நாசமா போச்சு உங்கனால. காலையில எத்தனை வாட்டி சொன்ன உங்ககிட்ட, இப்ப எங்க வரணும்னு கேக்குறீங்க? அந்த போலீஸ் ஸ்டேஷனே கட்டி அழுங்க. ஏ இரு 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 இருடி, அந்த பிரசாத் வீட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் தானே, நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா இங்க ஒரு கேஸ் ரொம்ப சிக்கலா இருக்கு, வர முடியுமான்னு தெரியல. இதோ பாருங்க, ஈவினிங் மட்டும் நீங்க வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நம்ம பொண்ணு பர்த்டேக்கு அவங்க ஃபேமிலியே வந்திருந்தாங்க, நாமளும் அப்படிதான் போறோம். பாக்கலாம், அவசியம் வரணுமா? அவசியம் வரணும், இல்லைன்னா நான் அனாவசியமா டைவர்ஸ் தர வேண்டியது இருக்கும். முக்கியமா வரும்போது கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருங்க. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம 407 போய் ஒரு நல்ல கிஃப்டா ஒன்று பார்சல் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இந்த சின்ன பசங்க விளையாடுற மாதிரி கிஃப்டா பாருங்க. ஓகே சார். சார் என்ன கிஃப்ட் எல்லாம், ஏதாவது விசேஷமா? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? போங்க, ஏட்டு போய் துப்பு தொலக்குங்க. சார் கிஃப்ட் ரெடி. சரி, நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போய் தலையை காமிச்சு வந்துடுறேன், நான் ஒரு நெய்பர் வேற, நீங்க பாத்துங்க. என்னங்க? என்னடி ஒரே ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க? gift வாங்கிட்டு வாங்க நீ தான சொன்னே, இப்ப என்ன ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி சீன் போடுற? சீன் எல்லாம் இல்ல, காலையிலே கிளிப்பிளைக்கு சொல்றமான்னு சொன்னா இல்லையா? என்ன சொன்னேன்? பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, gift வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா இல்லையா? அதானடி நானும் பண்ணிருக்கேன். அட ராமா, அந்த ரெண்டு பசங்களும் ட்வின்ஸுங்க, ஒரு gift எப்படி கொடுக்கிறது? ட்வின்ஸா? சொல்லவே இல்ல. அதுவும் இவனுங்க சாதா ட்வின்ஸ் கூட கிடையாது, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அப்படின்னா இது வரைக்கும் இந்த கேஸ்ல இருந்த மிகப்பெரிய கிளவுடு இப்ப கிளியர் ஆயிடுச்சு. சார் என்ன சார், அக்யூஸ்ட் நெருங்கிட்டமா? கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு சார். யார் சார் அது? அது யாருன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆனா அது ஒரு ஆள் இல்ல, ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு பேரு. இந்த பாலிவுட்ல யூஸ் பண்ணுவாங்களே பாடி டபுள், அது மாதிரியா சார்? பாடி டபுள் இல்ல, ட்வின்ஸ். அதுவும் சாதாரண ட்வின்ஸ் இல்ல, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இது என்ன சார் புதுசா இருக்கு, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்? 407 அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பெருமாளுக்கு ஒரு ஃபோனை போடுங்களேன். பெருமாள், எனக்கு ஒரு டவுட்டு, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்களேன். சொல்லுங்க சார். இந்த ட்வின்ஸுக்கும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கும் என்ன வித்தியாசம் சார்? ட்வின்ஸ் தனித்தனி கருமுட்டையில் உருவாகி தனித்தனி பணிக்கூடத்தில் வளர்ற குழந்தைங்க, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், ஆண் பெண் கலந்தும் இருக்கலாம். பட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒரு கருமுட்டையில் உருவாகி ஒரே நச்சு கொடியை ஷேர் பண்ணி சம்டைம்ஸ் ஒரே பணிக்கூடத்தில் உருவாகிற குழந்தைங்க. இவங்களுக்கு ஒரே மாதிரியான தோற்றம் மட்டும் இல்லை, ஒரே மாதிரியான டிஎன்ஏவும் இருக்கும். சிமிலாரிட்டிஸ் காமனாக இருக்கும், சம்டைம்ஸ் சில யூனிக்கான பழக்கமும் இருக்கும் லெஃப்ட் ஹேண்டர் மாதிரி. தேங்க்ஸ் பெருமாள். ஏட்டு இப்போ புரியுதா, நாம தேடுற கொலகாரன், ஐ மீன் கொலகாரனுங்க, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஒரே மாதிரி ஹைட்டு வெயிட்டு தோற்றம்னு அப்படியே இருப்பானுங்க. ஏன் சில பேர் ட்ரெஸ்ஸு கூட ஒரே மாதிரி தான் போடுவாங்க. அப்படி லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிற ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான் நாம தேடுற கொலகாரங்க. சூப்பர் சார். ஆனால் இவங்களை எங்கே போய் தேடுறது? ரொம்ப சிம்பிள் ஏட்டு, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸை வேரில் விட்டு எண்ணிடலாம். இதே மற்ற கண்ட்ரின்னு வச்சுங்க, நமக்கு நோரா தள்ளிடும். நேராக ஜிஹெச்சுக்கு போவோம், அங்கே 28 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸோட லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணுவோம், ஒவ்வொரு நம்பரை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அதில் தெரிஞ்சிட போது, ஐயா ஒருவேளை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்தா, இல்லை வீட்டில் பிரசவம் ஆகியிருந்தா? ஓ அப்படி ஒன்று இருக்கா? வேற ஏட்டே, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை திரும்பி ப்ளே பண்ணுங்க, அதில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகே சார். அப்படியே ஜூம் போங்க, ஒரே மாதிரி ரெண்டு பேர், ஒரே மாதிரி சட்டை. சார் இந்த மாதிரி சட்டை வைக்கிற கடையில் கேட்டோம்னா எத்தனை கடைக்கு போகிறது? ஐயா அந்த மாஸ்க்கு பாருங்களேன், க்ளோஸ் போங்க, அது ஏதோ பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்களேன் சார். மேக்னா ப்ரோட்டீன்ஸ் ஏதோ போட்டிருக்கு சார். அந்த இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜை போடுங்க, அதான் இவனோட ரெட்டை. இன்னொருத்தன் அதே சட்டை, ஐயா அதே மாஸ்க்கு, அதே பிரிண்ட் இருக்குயா, மேக்னா ப்ரோட்டீனு. மேக்னா ப்ரோட்டீன்னா கறி கடையா? ஏட்டே அந்த டெலிஃபோன் டைரக்டரி எடுங்க, இந்த மேக்னா ப்ரோட்டீனில் என்னென்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஐயா அப்படி எதுவும் இல்லைங்கய்யா. அப்போ இந்த மேக்னா ப்ரோட்டீன் என்ன, எதை மீன் பண்ணுது? சில நேரம் இப்படி தான், நமக்கு ஒரு லூப் கிடைச்சிடுச்சே அதை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதனுடைய கிளையாக இன்னொரு விஷயம் வந்து சிக்கும்.
அதையும் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். ஏன்னா நாம ஒன்று தேடி போக அது வேற மாதிரியான விஷயத்தில் போய் முடிந்தா எந்த கேஸுமே சீக்கிரத்தில் நிறைவடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற கிரிமினல்ஸ்லாம் பக்காவாக பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறாங்க. அதாவது வெல் எக்ஸிக்யூட்டட் மர்டராக தான் இருக்குது. அப்படி அவங்க ட்வின்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஈஸியான விஷயத்தை கெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய லூப் என்ன அப்படின்னா, மாஸ்கில் இருந்த மேக்னா ப்ரோட்டீன்ஸ் அப்படின்ற ஒரு வாசகம். இந்த மேக்னா ப்ரோட்டீன்ஸ் பிலாங்ஸ் டு, இந்த கேள்வி தான் காவல் ஆய்வாளருடைய மூளை ஃபுல்லாக பரவி இருந்துச்சு. ஏண்டி மனுஷன நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டியா, சும்மா நோய் நோய் நோய்னு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஆமா, எங்களுக்கு ரொம்ப ஆசை இவங்களுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு ஃபோன் பேசணும்னு. வரும்போது பாப்பாக்கு அந்த டாக்டர் சொன்ன புரோட்டீன் பவுடர் வாங்கிட்டு வாங்க. இந்த பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்க இல்ல, அது மாதிரி ஏனோ தானோ இல்லாம கரெக்டா பார்த்து வாங்கிட்டு வாங்க. அதுக்குதான் கூப்பிட்ட. ஒவ்வொரு தடவை குழப்பம் வரும்போதெல்லாம் தீத்து வைக்கிற மாதிரி என் பொண்டாடி கால் பண்றாயா? புரோட்டீன் கறிக்கடை மட்டும் இல்ல, பவுடரும் இருக்கு, சப்ளிமெண்ட் மாதிரி. இந்த மெடிக்கல் ஜிம்மு இங்கெல்லாம் விசாரிங்க, இந்த மேக்னா புரோட்டீன் எங்கெங்கெல்லாம் சப்ளை ஆகுதுன்னு. சரிங்க சார். சொல்லுங்க. ஐயா, நம்ம எட்டாபிஸ் மூலமா இந்த மேக்னா புரோட்டீன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி கால் பண்ணி விசாரிச்சோம். சென்னையில பல ஏரியால மெடிக்கல் ஜிம்மு அப்படின்னு நிறைய இடத்துக்கு சப்ளை பண்றாங்க. குறிப்பா நம்ம ஜோன்ல இருக்க ஃபிட் ஆஃபிட் ஜிம் இருக்குல்ல, அங்கேயும் சப்ளை பண்றாங்க ஐயா. அது மட்டும் இல்லாம இந்த சப்ளிமெண்டோட ஃப்ரீயா மாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. சிம்பிள், அவ்வளவுதான் கேஸ் முடிஞ்சு. அந்த ஜிம்முக்கு போய் விசாரிச்சா யாரும் தெரிய போகுது. இதோட ஓனர் யாரு? நான் ட்ரைனர் சார். ஓனர் ரெண்டு பேர், ஹரிஷ் நரேஷ் சார். அவங்க ட்வின்ஸா? ஆமா சார், அண்ணன் தம்பி. ஓ, உங்க ஜிம்ல மாஸ்க்லாம் தருவீங்களோ? இல்ல சார். இந்த புரோட்டீன் பவுடர்லாம் சேல்ஸ் பண்றீங்களா? என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்க? பாடி பில்டர் யாரனா கேட்டா சஜஸ்ட் பண்ணுவோம் சார். இங்க மேகனா புரோட்டீன்ஸ் தான் நல்ல மூவிங் சார். ஓகே ஓகே. சரி, உங்க ஓனர் எப்போ வருவாரு? இல்ல, எப்போ வருவாங்க? வர டைம் தான் சார். இதோ வந்துட்டாங்க. ஹரிஷ் நரேஷ், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். வாட்டசாட்டமான 28 வயசு உள்ள இடது கை பழக்கம் உள்ள கிரிமினல்ஸ் சார். அச்சில் எடுத்த மாதிரி இருக்கானுங்க சார், ஒரு டிஃபரன்ஸ் கூட தெரியல. சரி சொல்லுங்க, ஏன் கவுன்சிலரு அவங்க அண்ணனை கொலை பண்ணீங்க? சார் சார் சார், அது வந்து வந்து தம்பி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த சப்ளிமெண்ட் மாஸ்கை ஜிம்மு ஓனர்களுக்கு மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வெளியே இப்படி ஒரு மாஸ்க்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. அதனால் சில்லியாக எதுவும் காரணம் சொல்லாதீங்க, நேராக விஷயத்துக்கு வாங்க, இல்லை பொழந்துடும். சார், அந்த கவுன்சிலரும் அண்ணனும் குடி போதையில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன், தங்கச்சி தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. விஷயம் தெரிஞ்சு கேட்க போனால் எங்களை ஆளை வச்சு அடித்தாங்க. ஆளுங்கச்சி சப்போர்ட்டை வச்சு மிரட்டினாங்க. பணத்தை வாங்கிட்டு இந்த விஷயத்த வெளியே சொல்லாதுன்னு வேறு சொன்னாங்க. ஆனால் பழிவாங்க காத்துட்டு இருந்தோம். டைம் பார்த்து கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணோம். தப்பு செஞ்சவங்களுக்கு நாங்களே தண்டனை கொடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், மாஸ்கில் இருந்த பிரிண்ட்டு, அங்கே தான் கோட்டை விட்டுட்டோம் சார். ஆ, நீயே கூப்பிடும்போது தெரியுதுயா கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு போல. நாளைக்கு பேப்பரை பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன். இப்போ போய் வேற ஏதாவது கேஸ் இருந்தா பாரு. ஸோ மொத்தத்தில் இந்த கிரைமை பண்ணது ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அதாவது ட்வின்ஸ் அப்படின்றவங்க தனித்தனி கருமுட்டையில் உருவாகி தனித்தனி பிளாசண்டா நச்சுக்கொடியோட தனித்தனி பனிக்கூடத்தில் வளரும் குழந்தைகள். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆண் பெண் கலந்துருக்கலாம். ஆனால் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்றவங்க ஒரு கருமுட்டையில் உருவாகி ஒரே நச்சுக்கொடியை ஷேர் பண்ணிக்கிட்டு சம்டைம்ஸ் ஒரே பனிக்கூடம், அப்படி இல்லைனா இரண்டு பனிக்கூடங்கள்லாம் வளரக்கூடியவர்கள். இவர்களுடைய டிஎன்ஏ ஒரே மாதிரி தான் இருக்கும். இவர்களுடைய தோற்றமும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இவருடைய குணாதிசயங்கள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். சில நேரங்களில் பழக்க வழக்கங்கள் உட்பட ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு பேர் பண்ண க்ரைம் தான் இது. ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சின்ன சின்னதாக கிடைக்கிற லூப்பெல்லாம் ஊதி பெருசாக்கி கண்டிப்பாக அக்யூஸ்டை ஒரு நாள் நெருங்கிடுவாங்க. சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் டைம், பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்னு அவங்க மைண்டுக்குள்ளே ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்குள்ளே அந்த அக்யூஸ்டை ட்ரேஸ் பண்ணிவிடுவாங்க. இது வரைக்கும் நடந்த க்ரைம் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் சொல்கிற விஷயம் இதுவாகத்தான் இருக்கும். சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரே மாதிரி உருவம் தோற்ற அமைப்பை கொண்டவர்கள் எல்லாருடைய குணாதிசயம் ஒரே மாதிரி இருக்குமானா? இருக்காது. பட் இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இதை சாதகமாக பயன்படுத்தி இந்த க்ரைமில் அவங்க இறங்கினாங்க. பட்
எந்த விஷயத்தையும் ரொம்ப நாளைக்கு மூடி வைக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. சட்டம் தன் கடமையை செய்யும் அல்லவா? அதையும் தாண்டி எந்த ஒரு விஷயத்துக்குமே நாமளா சட்டத்தை கையில் எடுப்பது ஒரு தீர்வாக இருக்காது. முட்டி மோதனம்னா கண்டிப்பாக கதவுகள் திறக்கப்படும், நமக்கான தீர்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அதை பெரும்பாலும் யாரும் பண்ணுறதில்ல. எல்லா கிரிமினல்ஸ்கிட்டையும் ஒரு ஆய்வு நடத்துனாங்க. எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு கோபத்தில் பண்ணிட்டேன், ஒரு வேகத்தில் பண்ணிட்டேன் அப்படின்றதாகத்தான் இருக்கும். பிளான் பண்ணி பண்ணுறதெல்லாம் வேறு விதம், பட் எல்லாருமே சொல்கிற விஷயம் ஒரு முன்கோபத்தில் ஒரு வேகத்தில் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அது தப்புன்னு. பட் பண்ணது பண்ணது தான், தப்பு தப்பு தான், அதற்கான தண்டனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். மீண்டும் வேறு ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வாரம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம், எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. இட்ஸ் மீ ரேடியோ சிட்டி சியான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது கிரைம் அண்ட் சிட்டி. ரேடியோ சிட்டியில் கிரைம் அண்ட் சிட்டி, ஒன்லி ஆன் ரேடியோ சிட்டி.